எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நண்பா எந்தெந்த கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்தந்த கொஷினுக்கு உறுதியாக வரும் கிரேஸ் மார்க் அப்படின்றத ஒரு வீடியோ போடுங்க நண்பா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ எந்தெந்த கேள்விக்குள்ள நம்ம வந்து கிரேஸ் மார்க் வந்து க கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கொஷினுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எந்தெந்த கேள்வின்றத ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன் அதை அப்படி நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு ஜிகேயில் பார்க்கலாம் ஜிகேவில் பார்த்தீங்கன்னா எயித்து கொஷின் பாருங்கள் சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இந்த சார்க்கு கொஷினுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எஸ் ஏஏஆர்சி ஆர்சி அப்படின்றத தான் சார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க அதை தான் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சார்க்குன்னு வரும் இவங்க வந்து தமிழில் வந்து சார்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அதோடய மீனிங்கே வந்து மாறுது அப்படிங்கும் போது இது கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த சார்க்கு கொஷினுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டிப்பாக வரும் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம் வாங்க கீழே இதுலெலாம் ஒன்றும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை மதுரையில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு என்ன என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க இது என்னோட ஒப்பீனியன் தான் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாவது கொஷின் பாருங்கள் அந்த மொழிகள்னு அந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் எனக்கு என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா தருவாங்களான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அது கீழே இருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரைட் வந்துடும் அந்த கொஷின் வந்து வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தப்பாக கொடுத்துருக்காங்க எம்என்ட்டு என் அப்படி வந்து எக்ஸுன்னு கொடுக்கணும் அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இருபத்தி ஒன்றாவது கொஷினுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரைட் வந்துடும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுன்பா அவங்க வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க டிஏ வந்து ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க டிஏ வந்து ஏற்கனவே போட்டிருந்தவங்களுக்கு மார்க் வந்து இப்போ ஆட் ஆகாது மற்ற ஆப்ஷன் ஏபிசி இந்த மூணு லைங் எது போட்டிருந்தாலும் இப்போ என்ன ஆகும் மார்க்கே ஆட் ஆகும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து கீழே வாங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகேவில் இந்த பகுதியில் இந்த பேஜில் எதுவும் இல்லை கீழே இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் எதுவும் நண்பா ஆ இது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் புகைய புகையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருக்கணும் புகையிலையில் உள்ள அப்படின்னு கேட்டிருக்கணும் நம்ம இதுக்கு மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் நண்பர்களுக்கு வந்து எது போட்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பி தான் நிக்கோடியினு தான் போட்டிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன் போட்டுறவங்களுக்கு தான் இந்த டைம் வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஆல்ரைட் வந்துடும் ஸோ மற்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு இப்போ வந்து மார்க் ஆட் ஆகும் இந்த ஜிகேயில் பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஷின் அந்த ஷார்க்கு ஒன்று இந்த புகை ஒன்று இது ஒன்று அப்புறம் எம்ஐக்கோல்ட்டு பி என்ஐக்கோல்ட்டு கியூ அந்த ஒன்று இது பார்த்தாங்களே இந்த ஜிகேயில் இந்த மூணு கொஷின் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மூணுக்கும் வந்து உறுதியாக கண்டிப்பாக வரும் இது ஜிகே பகுதியில் அடுத்து சைக்காலஜிக்கு போகலாம் சைக்காலஜி தான் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நல்லான்பா ஆ இந்த வெறிநாய்கடி அந்த கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு புக்கில் வந்து பேராவை கொடுத்துட்டு தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆனால் இவங்க வந்து அதை அந்த சிங்கிள் லைனை மட்டும் எடுத்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து என்னோடய ஒப்பீனியன் தருவங்களான்னு தெரியல எனக்கு டவுட்டாக தான் இருக்குது நான் அதனால் அதை விட்டுவிட்டேன் ஸோ அந்த கொஷின் நான் எதிர்பார்க்கல அந்த ஐம்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் அந்த நெசசரி இது பார்த்தீங்கன்னா நம்ம டென்த் லெவல் இந்த எக்ஸாம் வந்து டென்த் லெவல் எக்ஸாம் தான் அதனால் அவங்க வந்து கொஷின் வந்து நம்ம வந்து டென்த்து லெவன்றதுனால ஒரு கொஷினே வந்து புரிஞ்சிக்காத அளவு எடுத்திருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது இந்த கொஷினுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஆல்ரெடி தான் தருவாங்க எனக்கு தோணுது அடுத்து வாங்க அடுத்து பார்க்கலாம் ம் இது இது பாருங்க நண்பா அறுபத்தி நாலாவது கொஷின் இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஞ்சு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுக்கு வந்து ஆறு மாநாடு ஆன்சராக வந்து வருது ஸோ அப்படிங்கும் போது இதுக்கு வந்து பிடி ரெண்டுமே கொடுப்பாங்க இது வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும் நண்பா அடுத்து கீழே பார்க்கலாம் அறுபத்தி ஆறாவது கொஷின் இந்த டேஸ் கணக்கு அது பார்த்தீங்கன்னா வெளியே அவங்க வந்து ஆன்சராக கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக சனி வந்து கண்டிப்பாக ஆன்சர் ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பிசி அப்படின்னு கொடுப்பாங்க நண்பா அடுத்து கீழே பார்க்கலாம் இதில் ஒன்றும் இல்லை நண்பா அடுத்து கீழே போகலாம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எழுவத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பத்தாயிரம் வந்து அவங்க ஆன்சராக கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஐம்பதாயிரமும் வந்து இதுக்கு ஒரு புக்கில் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இதுக்கு வந்து பிசி ரெண்டுமே கொடுப்பாங்க நண்பா இது யாரோ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் கவலைப்பட வேணாம் ஆ எழுவத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் அவங்க இதுக்கு ஆன்சராக என்ன கொடுத்துருந்தாங்க பி கொடுத்துருந்தாங்க ஆனால் ஏ கோல்டு ஜீரோ மற்றும் பிகோல் டு ஜீரோ இது ரெண்டுமே வந்து அல்லது இரண்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேம் மீனிங் மாதிரி தான் வருது ஸோ அப்படிங்கும் போது ஏபி ரெண்டுமே இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க கிரேஸ் மார்க்கில் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை கீழே பார்க்கலாம் ஆ இது வந்து லாஸ்ட் இயரே இதுக்கு வந்து எழுபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் லாஸ்ட் இயரே வந்து இந்த கொஷினுக்கு வந்து ஆல்ட்ரைட் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு கண்டிப்பாக இந்த டைமும் வந்து ஆல்ட்ரைட்டு வந்துடும் எந்த விதமான தயக்கமும் இல்லை கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆல்ரேட்டு வந்துடும் ஆ இந்த டயக்ராம்ஸ் சம் பாருங்கள் நண்பா இதுக்கு வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை இது இந்த டயக்ராம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஜிக்குமே செட் ஆகலை அப்படிங்கும்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த கொஷனுக்கு அந்த எந்த ஆர்டர்னு கொடுக்கவே இல்லை ஸோ இதுக்கு வந்து தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல என்னோடய ஒப்பீனியன் மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகேயில் நான் சொல்லியிருந்தேன்ல மூணு கொஷினுக்கு வந்து ஆல்ரெடி வருது சைக்காலஜியில் பார்த்திங்கனா ஒரு மூணு கொஷின் மூணு அல்லது நாலு மூணு கொஷினுக்கு வந்து ஆல்ரைட் வருது ஏபி ரெண்டு ஆப்ஷன் வருதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா அது ஒரு நாலு கொஷின் வருது ஸோ ஆல்ரைட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு கொஷின் ஏபி ரெண்டு ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் மொத்தம் பத்து கொஷினுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் உண்டு ஓகேவா நண்பா அந்த பத்து கொஷின் நான் நான் சொன்ன பத்து கொஷின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து உறுதியாக சொல்லலாம் அந்த கொஷின்கெலாம் கண்டிப்பாக வந்து தருவாங்க இன்னொரு லாஜிக் நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த அந்த கொஷின் அந்த நான் சொன்ன பத்து கொஷினுக்கும் ஏற்கனவே கரெக்டாக வாங்கியிருக்கவங்களுக்கு மார்க் இப்போ வந்து ஆட் ஆகாது தப்பாக பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் வந்து ஆட் ஆகும் ஸோ இதை வந்து இந்த லாஜிக் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ